हाय फ्रेंड्स, वेलकम टू टिप्स अ टिप्स चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய ஃபேஸை எப்பவுமே கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப அழகாக எந்த விதமான மாசு மறுக்களுமே இல்லாமல் ரொம்பவும் அழகாக எப்படி வச்சுக்கிறது, அதுவும் எந்த விதமான கெமிக்கல் பேஸ்டு க்ரீம்ஸ் ஃபேஸ் வாஷ் சோப் இது எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் ப்ராடக்டை வச்சு எப்படி நம்ம ஃபேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபேஸுக்கு எப்பயுமே வழக்கமாக சோப் அல்லது ஃபேஸ் வாஷ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய ஃபேஸ்க்கு அந்த ஒரு டேமேஜை கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்படி கெமிக்கல் பேஸ்டு எதுவுமே இல்லாமல் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ எதை யூஸ் பண்ண போகிறோம்னா, கடலை மாவு. கடலை மாவு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சோண்டு ஒரே 1 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் கர்டு, அதாவது தயிர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை இந்த கடலை மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி பண்ணிக்கோங்க. டெய்லி நீங்கள் குளிக்கும்போது இந்த பேக்கை உங்கள் முகத்தில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது உங்கள் ஸ்கின் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக, எந்த விதமான கெமிக்கல் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் ப்ராடக்ட் மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஸ்கின்னுக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் பிம்பிள்ஸ், ரிங்கிள்ஸ், டாக் பேச்சஸ், டாக் சர்க்கிள்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே ஷைனிங்காக பளபளப்பாக ரொம்பவே ப்ரைட்டாக மாறிடும். இதை வந்து நீங்கள் ரொம்பவும் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். அதுவும் வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சே நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்காக நம்ம அதிகப்படியான பணம் செலவிட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் ரெகுலர் பேஸ்லேயே யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஸ்கின் கலர் ரொம்பவே நல்லா அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிப்ஸ் ஃபோர் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.